Hello everyone, I am really happy to see you all in this English grammar class. And today what we are going to see is that we are already in the midst of seeing direct speech and indirect speech, and particularly with respect to rule number 6, you need to give more importance. And 6 indrathu romba romba important, adha nalla paathukonga. Ipo rule number 7 appdin varaporum. Indha rule number 7 appdin sonna ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்குது, ஒரு ரிப்போர்ட்டட் வேர்ப் இருக்குது, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வச்சுப்போம். ஒரு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச், ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் ஒரு கமா ஒன்று வரும், அந்த கமாவை எடுத்துருவோம். அதே மாதிரி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் ஒரு இன்வெர்டட் கமாஸ் வரும், அந்த இன்வெர்டட் கமாஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி வந்து ஒரு கிளாஸில் வந்து குவெஸ்சன் மார்க் வந்ததுன்னு சொன்னால் அந்த குவெஸ்சன் மார்க்கையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்ததுன்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த கமாவாக இருக்கட்டும், இன்வெர்டட் கோட்ஸாக இருக்கட்டும், குவெஷ்சன் மார்க்காக இருக்கட்டும், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா, இதுதான் வந்து ரூல் நம்பர் 7 சொல்கிறோம். அது எப்படி சொல்லியிருக்காங்கன்றது அழகாக திருப்பி சொல்லிடுறோம், ஒரு வாட்டி கவனிச்சுக்கோங்க. தி கமா கமிங் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் அண்ட் த இன்வெர்டட் கமாஸ் என்க்ளோசிங் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் disappear. ஆக்சுவலி வந்து கமா கமிங் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டட் வேர்புன்றதுக்கு பதிலாக கூட ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு வச்சுக்கலாம். ஓகே, யா. அண்ட் த இன்வெர்டட் கமாஸ் என்க்ளோசிங் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் டிஸப்பியர், அது மறைஞ்சு போயிடும். அண்ட் ஆல்சோ த குவெஸ்சன் மார்க் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஷுட் பி ரிமூவ்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பேசிக்கான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்போது ரூல் நம்பர் 8 வரும். ரூல் நம்பர் 8 அப்படின்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக வந்து நீங்கள் இந்த வாக்கிய அமைப்பு முறையெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டுத்தையும் சேர்க்குறோம் இல்லையா, அவர் இது மாதிரி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு வரும்போது இணைக்கிறதுக்கு வந்து ஒரு வார்த்தை தேவை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இணைக்கிறதுக்கு வார்த்தை தேவை என்னன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், அது கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்ஜங்ஷன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கோம். சரி, இப்போ வந்து எந்த மாதிரி வாக்கியங்கள் உங்களுக்கு, வாக்கியங்கள் என்னென்ன வாக்கியங்கள் இருக்குது அப்படின்றது தெரியும் இல்லையா. நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம், அப்புறம் ஆர்டர், ரெக்வஸ்ட், இல்லைனா அட்வைஸ் கூட வரலாம். அது ஆர்டர், ரெக்வஸ்ட் ஆர் அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் குவெஸ்சன் மார்க் வரக்கூடியது, அது வந்து எஸ்ஆர் நோ டைப்பாக இருக்கலாம், இல்லைனா டபிள்யூஹெச் குவெஸ்சன்ஸாக இருக்கலாம். அப்புறம் எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. ஸ்டேட்மெண்ட்ன்றது முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அசர்ட்டிவ் சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். அது வந்து யூ கேன் ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட், பிகாஸ் முதலேருந்தே பார்த்துட்டு வரோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போது வென் வி சேஞ்ச் த டைரக்ட் ஸ்பீச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச், ஒன் கன்ஜங்ஷன் ஷுட் பி புட் இன் பிட்வீன் த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் அண்ட் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்போது வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்சாக இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால், நடுவில் வந்து ஒரு வார்த்தை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடுவில் தேவையான வார்த்தை அப்படின்னு சொன்னால் வந்து அது இட் இஸ் நோன் அஸ் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு இணைப்பு சொல் அப்படின்றது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இணைப்பு சொல் அப்படின்னு வரும்போது தட் அப்படின்றது வரணும். இந்த தட்டுன்றது தான் கன்ஜங்ஷனாக இங்கே வருகிறது. அதே இன்டராகேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். இன்டராகேட்டிவ்னா என்ன, எப்படி சொல்லுவோம் நம்ம அப்படின்னாக்கா, ஒன்று எஸ்ஆர் நோ டைப்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து எப்படின்னு சொன்னாக்கா வந்து டபிள்யூஹெச் குவெஸ்சனில் சொல்லுவோம். இந்த எஸ்ஆர் நோ டைப் இருந்ததுன்னு சொன்னால், இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன கன்ஜங்ஷன் வேணும்னு சொன்னால், இஃப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வெதர் அப்படின்னு சொல்லலாம். இஃப் இல்லைன்னா வெதர் அப்படின்னு சொல்லலாம். பட் த குவெஸ்சன் வேர்ட் மஸ்ட் நாட் பி ரிமூவ்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குவெஸ்சன் வேர்டு இருக்கு இல்லையா, தட் இஸ் வாட், வென், ஹவு, தட் இஸ் ஹெஸ்ஆர் நோவில் நம்ம போட்டுக்கலாம், இஃப்னு போடலாம், வெதர்னு போடலாம். சப்போஸ் அதே குவெஸ்சன் வேர்டாக இருந்ததுன்னு சொன்னால், அந்த குவெஸ்சன் வேர்டு என்னவோ அது அப்படியே அங்கே வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இம்பரேட்டிவ், இம்பரேட்டிவ் அப்படின்னு சொன்னால் அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு நம்ம வந்து ஆர்டர், ரெக்வஸ்ட்லாம், அட்வைஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே நம்ம சொல்ல முடியும் நமக்கு. அப்போ வந்து என்னன்னு சொன்னால், அது இம்பரேட்டிவில் எப்படினா டூ அப்படின்றத சேர்ப்போம். அந்த கன்ஜங்ஷன் என்னவாக வரும், டூ அப்படின்னு வரும். நெகட்டிவாக இருந்ததுனாக்கா நாட் டூ அப்படின்னு வரும்.
அதே நெகட்டிவில் சொல்கிறோன்னா நாட் டு. இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சென்டென்சஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு சொல்லுது. எக்ஸ்க்ளமேட்ரி வந்தாலும் தட்டு தான். ஸோ ஸ்டேட்மெண்ட்னாலும் தட்டு தான் கன்ஜங்ஷன், எக்ஸ்க்ளமேட்ரினாலும் தட்டு தான் கன்ஜங்ஷன். எஸ்ஆர்னோ டைப்னா இஃபு வெதர்னு வரும். அதே க்வெஷ்சன் வேர்டாக இருந்ததுன்னு சொன்னாக்க க்வெஷ்சன் வேர்ட் அப்படியே போடணும், மாற்றக்கூடாது. தென் டூ அப்படின்ற வார்த்தை சொல்லுவோம், இம்பரேட்டிவில் டூன்னு சொல்லிப்போம். நெகட்டிவாக இருந்ததுன்னா நாட் டூ அப்படின்றது. இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு இப்போ கீழே வரக்கூடிய வாக்கியங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போது ஸ்டடி த ஃபாலோயிங் சென்டென்சஸ். கமலா செட் டு மகேஷ். கமலா மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க, கமா ஐ கேம் டு யுவர் ஹவுஸ், நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்தேன். ஓகே, இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, கமலா செட் டு மகேஷ் அப்படின்றத கமலா டோல்டு மகேஷ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இன்னொரு வாக்கியம், இது வந்து ஸ்டேட்மெண்ட் வாக்கியம்னால தட் அப்படின்றத சேர்க்கணும். தட் இப்போ வந்து கமலான்றவங்க வந்து சொல்கிறாங்க ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன வரும், கமலான்றவங்க ஃபிமினைனாக இருக்கிறதுனால ஐன்றது ஷீயாக மாறும், ஷீ. அப்புறம் கேம் அப்படின்றது பாஸ்டன்ஸ், அந்த பாஸ்டன்ஸ் என்னவாக மாறினா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். இதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ எப்படி சொல்லலாம், கமலா டோல்டு மகேஷ் தட் ஷீ ஹேட் கம். கம் கேம் பாஸ்ட் பார்டிசிபிள் கம், ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேடுன்றது சேர்ப்போம் இல்லையா. ஸோ கமலா டோல்டு மகேஷ் தட் ஷீ ஹேட் கம் டு ஹிஸ் ஹவுஸ், அதாவது அவனுடைய வீட்டிற்கு. கமலா செட் டு மகேஷ் ஐ கேம் டு யுவர் ஹவுஸ். மகேஷ்ட சொல்கிறா நான் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறா, ஷீ ஹேட் கம் டு ஹிஸ் ஹவுஸ், யார் மகேஷோட வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொல்கிறா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். யூ காட் இட் நோ? ஓகே, செகண்ட் ஒன், ஐ ஆஸ்க்டு ஹிம், நான் அவனிடம் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, டு யூ ப்ளே டென்னிஸ், நீ டென்னிஸ் விளையாடுகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டேன். டு யூ ப்ளே டென்னிஸ், ஐ ஆஸ்க்டு ஹிம். இப்போ வந்து டு யூ ப்ளே டென்னிஸ்னால் என்ன, எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம், அப்படின்னா எஸ்ஆர்னோ டைப் கொஷின், இதை புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா அங்கே என்ன வரும், ஒன்று இஃப் வரும் இல்லைன்னா வெதர் வரும். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, அந்த கேள்வி வந்து அந்த டைரக்ட் ஸ்பீச் வந்து எந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்த உடனே டூ யூ ப்ளே டென்னிஸ் அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னா, நீங்கள் எஸ் இல்லை நோன்னு சொல்லலாம். அப்போ எஸ் நோன் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே தேவையான கன்ஜங்ஷன் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப்னு வரும், வெதர்னு வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சரியா. ஐ ஆஸ்க்ட் ஹிம் வெதர் ஹீ பிளேட் டென்னிஸ். டு யூ ப்ளே டென்னிஸ்னால் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, அது வந்து பாஸ்ட் டென்ஸில் வரணும். அவன் டென்னிஸ் விளையாடினான்னு நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி வரும். ஐ ஆஸ்க்ட் ஹிம் வெதர் ஹீ பிளேட் டென்னிஸ். ஐ ஆஸ்க்ட் ஹிம், திருப்பி பாருங்கள், ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு யூ ப்ளே டென்னிஸ். I asked him whether you-ன்றது அங்கே ஹீயாக மாறுறது, whether he played tennis அப்படின்றாங்க. ஐ ஆஸ்ட் ஹிம் வெதர் ஹீ பிளேட் டென்னிஸ் அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ ஆஸ்ட் ஹிம் இஃப் ஹீ பிளேட் டென்னிஸ். ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸாக மாறுறது. ஐ ஆஸ்ட் ஹிம் இஃப் ஹீ பிளேட் டென்னிஸ், அவன் டென்னிஸ் விளையாடினானான்னு நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் சரியா. அடுத்தது ஹீ ஆஸ்ட் மீ கிவ் மீ யுவர் பென்சில். இது என்ன சொல்லலாம், ரெக்வஸ்ட்னு சொல்லலாம் இல்லையா, இங்கே ஆர்டர் கிடையாது. ஹீ ஆஸ்ட் ஹிம் கிவ் மீ யுவர் பென்சில் இல்லை ஹீ ஆஸ்ட் மீ, அவன் வந்து எங்கிட்ட கேட்டான், என்ன கேட்டான், கிவ் மீ யுவர் பென்சில் அப்படின்னு கேட்டான். இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம், ஹீ ரெக்வஸ்டட் மீ டு கிவ் ஹிம் மை பென்சில் இல்லையா. ஆஸ்ட் மீன் வருது, மையாக மாறுறது. யூ நீட் டு ஃபாலோ வெரி கிளியர்லி. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி சொல்லியிருக்குன்னு பாருங்கள், ஹீ ஆஸ்ட் மீ, ஹீ ஆஸ்ட் மீ என்கிட்ட கேட்குறான், அவன் என்கிட்ட கேட்குறான். ஓகே, என்ன கேட்குறான் அப்படின்னா, கிவ் மீ யுவர் பென்சில், உன்னோட பென்சில் கொடு அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். நான் இதை எப்படி எடுத்து சொல்லுவேன் அப்படின்னா, ஹீ ரெக்வஸ்டட் மீன் சொல்லலாம், ஹீ ரெக்வஸ்டட் மீ, ஏன்னா இது ரெக்வஸ்ட் கொடுன்னு சொல்கிறான் இல்லையா. ஹீ ரெக்வஸ்டட் மீ டு கிவ் ஹிம் மை பென்சில், He requested me to give him my pencil. He requested me
to give him my pencil. You got it? Okay. The teacher said to the students, don't make noise. Then it is order. Don't make noise. Okay, yeah. So, enna varum? The teacher ordered, yaarta solranganu paarenga. The teacher ordered the students not to make noise. The teacher ordered the students, don't make noise, na not to, abdinnu varum. Negative la vandhadhana, not to nu poduvom, munadiye solirken. The teacher ordered the students not to make noise. Gokul said, how clever I am. Na avlo buddhisali theriyuma appdin solran. Exclamatory mark. Gokul said, how clever I am. Okay, so I am present tense. Gokul exclaimed. Okay, yeah, in that la exclaim viyappun solalam. How clever, ரொம்ப இதுவாக சொல்கிறது, பந்தாவாக சொல்கிறேன்னு சொல்லுவேன். நான் எவ்வளோ புத்திசாலி தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கணும் இல்லையா. ஆமாம். கோகுல் எக்ஸ்கிளைம்ட் தட் ஹீ வாஸ் வெரி கிளவர். கோகுல் எக்ஸ்கிளைம்ட் தட் ஹீ வாஸ் வெரி கிளவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னு சொன்னாக்க, கமால் ஆரம்பித்தோம், இன்வெர்டட் கமாவை எடுத்துடணும்னு சொல்லிட்டோம், கமாவை எடுத்துடணும்னு சொல்லிட்டோம், குவஷ்சன் மார்க் தான் குவஷ்சன் மார்க் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டோம், அப்புறம் வந்து எக்ஸ்க்ளைமேட்டரி இருந்தாலும் எடுத்துடணும்னு சொல்லிட்டோம். அப்புறம் முக்கியமாக கன்ஜங்ஷன் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த கன்ஜங்ஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் ஸ்டேட்மெண்ட் வாக்கியத்தில் என்ன வரும், தட்டுன்னு வரும். லாஸ்ட்டில் எக்ஸ்க்ளைமேட்டரி வாக்கில் தட்டுன்னு வரும். எஸ்ஆர் நோ டைப்பாக இருந்ததுன்னு சொன்னால் இஃப்னு வரும், வெதர்னு வரும். டபிள்யூஹெச் குவெஸ்டினாக இருந்ததுன்னா டபிள்யூஹெச் குவெஸ்டினே வரும். இது வச்சு தான் நம்ம இன்றைக்கி வாக்கியங்கள் பார்த்துருக்கோம். இதை மாதிரி நிறைய வாக்கியங்கள் வரக்கூடிய கிளாஸில் பார்க்க போகிறோம். இதை வந்து அப்படியே திருப்பி 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 ஒரு ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க, சுற்றி போட்டுட்ருங்க. ஓகேயா, சுற்றி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டில் போயிட்டு உட்காந்துடும். உட்காந்தாச்சுன்னு சொன்னால் அடுத்தது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் இது தான். கண்ணை மூடிட்டே நான் சொன்னதை அசைப்போடுங்க. நீங்கள் வந்து என்னோடய கிளாஸ் வந்து என்னோடய ஃபேஸ் தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, அது அப்புறமா பார்த்துக்கலாம். உங்கள் கவனம் ஃபுல்லாக சப்ஜெக்டில் போகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு அமைதியாக கேட்கலாம். ஒரு மூலையில் உட்காந்துட்டு அமைதியாக கேட்டிங்கன்னா யாருக்கும் தொந்தரவு கிடையாது. ஓகேயா, சினிமா பாட்டு கேட்குற மாதிரி தான் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும், ஏறிடும். அப்புறம் அடுத்ததெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி நேராக போட்டு பாருங்கள், அப்போது நல்லாவே பதியும் அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கேஷ்.